Hi friends, welcome to my channel. என் அழகான வீடு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் வைகுண்ட ஏகாதசிக்கு என்னெல்லாம் பண்ணன்றதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் வந்துட்டு எனக்கு கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் புது திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையா வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்ன பண்ணன்றதையும் பார்க்கலாம். இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி, அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் ஹாலிடே வேறு. இன்றைக்கி டிஃபன் மட்டும்தான் சாப்பிட்ணும். அதுக்காக நான் இட்லி சாம்பாரும் பருப்பு வடையும் கேசரியும் செய்ய போகிறேன். சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். வடைக்கு வந்துட்டு கடலப்பருப்பு ஊற வச்சுட்டேன். இது தோரம் பருப்பும் சாம்பாருக்கு எடுத்து வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த சின்ன குக்கர்லேயே வந்து டைரெக்டாக வந்து வதக்கிட்டு அப்படியே வந்து சாம்பார் வந்து வச்சிட போகிறேன். இதில் எண்ணெய் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் இதிலே வந்துட்டு கொஞ்சமாக வந்து வெறும் மிளகாத்தூள், அப்புறம் வந்து மல்லித்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக வந்து கரம் மசாலாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியில் போகலான்னு இருக்கோம். கிச்சனுக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்க வேண்டியிருக்கு. சிலதெல்லாம் வந்து அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். சிலது வந்து கொஞ்சம் டைரெக்டாக வந்து ஷாப்பில் போயிட்டு ஷாப்பிங் பண்ணலான்னு இருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினவொன்னே பருப்பை நான் இதிலே எடுத்து கொட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு குக்கரை வந்து மூடி வச்சிடறேன். இது சின்ன குக்கர்ன்றதுனால அதிகமாக தண்ணி விட்டு வச்சோம்னா வெளியில் வந்துடும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சிடறேன். அதுக்கப்புறம் வந்து நான் பாத்திரத்தில் எடுத்துகிட்டு கொதிக்க வைக்கக்குள்ளே தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்குவேன். இப்போ இந்த குக்கரை வந்து அந்த பக்கம் ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்டவ்வில் வந்துட்டு கொஞ்சம் கேசரி செய்யலான்னு இருக்கேன். கேசரி செய்யறதுக்கு முதல்ல வந்து நெய் போட்டு கொஞ்சம் ரவையை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். ரவை வறுத்ததும் அதை எடுத்து வச்சுட்டு அதிலே கொஞ்சம் நெய் விட்டுட்டு ஏலக்காய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் போட்டு வறுத்துக்கிறேன். ஒன்றரை மகனி ரவை எடுத்துருக்கிறதுனால நான் வந்து ஒரு மூணு டம்ளர் வந்து தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு மகனி வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கேசரி கலர், அது வந்து க்ரீன் கலர் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்தது கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது வாசனைக்காக கொஞ்சம் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதும் இந்த ரவையை வந்து இதில் சேர்த்துறேன். இதை வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து மூடி வச்சிடறேன். இன்னொரு ஸ்டவ்வில் வந்து அதுக்குள்ளே இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இப்போ வந்து கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்ததுனால இந்த போல் கலரில் இருக்குது. நார்மல் சுகர் சேர்த்தா கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இதை அப்படியே சூடாகவே எடுத்து ஒரு தட்டில் வந்து நெய் தடவிட்டு அதில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இதிலே வந்து அதை வந்து அப்படியே நெய் போட்டுட்டு கொஞ்சம் வந்து அதை தட்டில் ஃபுல்லாக வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து கட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆறினதுக்கப்புறம் வந்து அப்படியே கட் பண்ணலாம். இப்போ வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா கடைஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா நமக்கு எவ்வளோ சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இதில் வந்து கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் தாளிச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். அடுத்தது வடைக்கு வந்துட்டு அரைச்சிக்கிறேன். பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு எடுத்து போட்டு அரைச்சிடறேன். அதிலே வந்துட்டு கொஞ்சம் வெங்காயமும், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். வடையில் வந்துட்டு அரிசி மாவு கலக்கிறதுக்கு பதிலாக வந்து நான் வந்து கொஞ்சம் பஜ்ஜி, ரெடிமேடு பஜ்ஜி மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்குவேன். இது வந்து கொஞ்சம் நல்லா மொர மொரன்னு இருக்கும் வடை.
எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதெல்லாம் வந்து நான் ரைஸ் பிராண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவேன். செக்கு எண்ணெய் வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வடை சுட்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக செஞ்சுட்டு கொஞ்சம் வந்து மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். அது அப்புறமா ஈவினிங் வந்துட்டு சூடாக செஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து ஏகாதசிக்கு வந்து ஃபுல்லாக டிஃபன் தான் செஞ்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்ணும். நாளைக்கு காலையில் வந்து 21 காய் போட்டுட்டு சாம்பார் செஞ்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்ணும். 21 காயிலையும் வந்துட்டு சின்ன சின்ன பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு கவரில் போட்டுட்டு விற்பாங்க. அது பாண்டிச்சேரியிலலாம் அது போல் தான் விற்பாங்க. ஆனால் இங்கே வந்து அது போல் விற்கிறது இல்லை, யாரும் இங்கே செய்கிறது இல்லைன்றதுனாலையான்னு தெரியல. அதில் வந்து அகத்திக்கீரை, புளியங்காய், பேரண்டை, நெல்லிக்காய் இதெல்லாம் இருக்கும். எனக்கு அதெல்லாம் இங்கே கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து நான் என்கிட்ட இருக்கிற காய்கறியை வச்சுட்டு வந்துட்டு 21 காய் வந்து போட்டு செஞ்சிடுவேன். இன்றைக்கி ஈவினிங் போயிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வாங்க வேண்டியிருக்கு. கேசரி இங்கே ஆறினவொடனே நான் வந்துட்டு அதையும் வந்து கட் பண்ணிக்கிறேன் டைமண்ட் ஷேப்பில். இன்றைக்கி லஞ்சுக்கு வடை, தேங்காய் சட்னி, கேசரி, இட்லி, சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பூஜை பண்ணிவிட்டு சாப்பிடலாம். எப்போதுமே நியூ இயருக்கு வந்து கிச்சனில் ஏதாவது ஒரு புது திங்ஸ் வந்துட்டு வாங்குவோம். இந்த தடவை வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் கிளாஸ் கண்டெய்னர். எல்லாமே கிராசரிலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் நான் வச்சுருக்கேன். அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கிளாஸாக மாற்றலான்னு இருக்கேன். அதுக்காக வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து வந்துட்டு இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த கண்டெய்னர் வந்து 1/2 kg வந்து கொட்டி வைக்கலாம். இதில் பேக்கிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கிளாஸ்லாம் எதுவுமே வந்து ஒன்று கூட டேமேஜ் ஆகலை. இதில் வந்து 12 பீஸ் நான் வந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு 200 கிராம் வந்து கொட்டி வைக்கலாம். அந்த போல் ஒரு கிளாஸ் கண்டெய்னரு. அமேசானோட ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்தது. அதனால தான் நான் வந்து இதில் வாங்கினேன். இதுவும் நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து எதுவுமே எதுவும் டேமேஜ் ஆகலை. எல்லாமே நல்லா இருந்தது. இதுலேயும் வந்து நான் வந்து 12 பீஸ் வந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து 100 கிராம்ஸ் வந்து கொட்டி வைக்கலாம். அந்த அளவு சின்ன சின்னதான ஒரு கிளாஸ் கண்டெய்னர். இதுவும் வந்து பேக்கிங் வந்து சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு எக்ஸகன் டைப்பில் வந்து இருக்குது. இதுலேயும் வந்து 12 பீஸ் வாங்கியிருக்கேன். இப்போ உளுந்து, தோரம்பருப்பு இதெல்லாம் வந்துட்டு 1 kg வந்து கொட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பாட்டில் வந்துட்டு எனக்கு கிடைக்கல ஆன்லைனில். அதனால் நான் வந்துட்டு நேராக வந்து கடைக்கு போயிட்டு வாங்கலான்னு இருக்கேன். வேலூரில் இருக்கிற ஹரிஷ் ஃபுட் ஜோனுக்கு தான் வந்துட்டு போயிட்டு இருந்தோம். ஏற்கனவே அங்கே வந்து நான் கிளாஸ் கண்டெய்னர்லாம் வாங்கியிருக்கேன். அதுவே நல்லா தான் இருந்தது. அங்கேயே வந்துட்டு நாளைக்கு 21 காய் போட்டு சமைக்கணும் இல்லையா, அதுக்காக வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே இருக்கிற கிளாஸ் கண்டெய்னர்லாம் வந்து ரெட் கலர் கவர் போட்ட போல் இருந்தது. அதுவும் வந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நான் அதிலே வந்துட்டு பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கின்னு வந்துட்டேன். கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸு, கொஞ்சம் இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நான் என்ன வாங்கின்னு வந்திருக்கேன்றதை பார்க்கலாம். இது ஒரு சின்ன பேஸ்கெட்டு, கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்றதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து வால் ஸ்டிக்கரு, ஸ்டவுக்கு பேக் சைடில் வந்து டைல்ஸில் ஒட்டுறதுக்கு. இது வந்து நான் ரொம்ப நாளாக எல்லோ கலரில் தேடிட்டு இருந்தேன். இந்த தடவை தான் வந்து எல்லோ கலரில் கிடச்சிருக்கு. இது 20 ருபீஸ் தான். இது வந்து பிளாஸ்டிக் க்ளவுஸு. இதெல்லாம் வந்து கிச்சன் டவல்ஸு. நாளைக்கு 21 காய் சாம்பார் வைக்கிறதுக்காக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தேன்.
ஆனால் வந்து இங்கே நாங்கள் வாங்குறதோட அங்கே ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகம். இங்கே வந்து வாங்குறதுனா நம்ம கால் கிலோ அளவுக்கு தான் வாங்க முடியும், அதுக்கு கம்மியாக வாங்க முடியாது. ஆனால் அங்கே வந்து நம்மளே எடுத்துகிட்டு வரதுனால நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை போல் எடுத்துக்கலாம். அதனால் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தேன். பேபி பொட்டேட்டோ அங்கே இருந்தது, அதுவும் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இது நான் வந்து எல்லாமே வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தேன். எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா 18 வெரைட்டி வந்து வெஜிடபிள்ஸ் வந்து இருந்தது. என்கிட்ட வீட்டில் கொஞ்சம் 2-3 இருக்குது, அதெல்லாம் போட்டானா எனக்கு 21 காய் வந்து வந்துடும். பேபி கார்ன் கூட அங்கே இருந்தது, அதுவும் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இந்த கிளாஸ் கண்டெய்னரை பார்க்கலாம். அவங்களே வந்து நல்லா பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்லா இந்த கவரும் வந்துட்டு நல்லா டைட்டாக இருந்தது, நம்ம கை வந்து உள்ளர நல்லா போயிட்டு வந்தது. என்னென்னா வந்து நான் மாகாணி போட்டு தான் வந்து உளுத்தம்பருப்பு தோரம்பருப்புலாம் எடுப்பேன், அதனால் வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும். இது அதோட வந்து கொஞ்சம் சின்ன சைஸு, இது வந்து 85 ருபீஸு, பெருசு வந்துட்டு 150 ருபீஸு. நான் வந்து பெருசில் 4 சின்னதில் 4 வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ஏகாதசி முடிஞ்சது, அடுத்த நாள் வந்து துவாதசி. இதுக்கு வந்து காலையில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து டீ போட்டுக்கிறேன். டீயில் வந்து நாங்கள் எப்போதுமே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக போட்டு குடிப்போம், புதினா போட்டு குடிப்போம், இல்லை மசாலா டீ குடிப்போம். லாஸ்ட் டைம் வந்து தந்தூரி டீ கூட போட்டு குடித்தோம். இப்போ வந்து நான் வந்து பூஸ்ட்டு டீ வந்து போட போகிறேன். இங்கே இருக்கிற டீ கடையில் ஒரு இடத்துல வந்து இதை போல் போடுவாங்க, டீயில் வந்து பூஸ்ட் போட்டு குடிப்பாங்க, அது நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. அதனால் இன்றைக்கி வந்து நான் பூஸ்ட் டீ வந்துட்டு போட்டு குடிக்க போகிறேன். நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பூஸ்ட் போட்டிருக்கேன். ஒயிட் சுகர்னால் டீ போடக்குள்ளே அதிலே வந்து பால்லே வந்து அந்த சுகரையும் போட்டுடலாம். ஆனால் நாட்டு சக்கரை வந்து அதை போல் போடக்குள்ளே வந்து பால் வந்து கெட்டு போயிடுது, அதனால் வந்து நான் வந்து கப்பில் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இப்போ பூஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ வந்து டீ நல்லா வந்து கொதித்த உடனே நான் அதில் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இப்போ சுட சுட பூஸ்ட் டீ வந்து ரெடி. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்றைக்கி வந்து லீவு கிடையாது, அதனால் ஃபாஸ்ட்டாக தான் குக் பண்ணணும். 8:30 வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணணும். இப்போ நான் வந்து 21 காயும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். பருப்பு வந்து வேக வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு பொரியலை, அதுக்கும் வந்துட்டு வெங்காயம் கருவேப்பிலைலாம் வந்து எடுத்து வச்சிட்டேன். உருளைக்கிழங்கும் வேக வச்சாச்சு. சாம்பாருக்கு புளி ஊற வச்சாச்சு. ஒரு சைடு வந்து சாம்பாருக்கு காயெல்லாம் வதக்கிட்டு இன்னொரு சைடில் வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு வறுத்துற போகிறேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்து சாதமும் சாம்பார் உருளைக்கிழங்கு தான். இப்போ வந்து நான் சமையல் முடித்ததும் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸில் வந்து எல்லாம் பேக் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து வேலை முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.